கமல் ஒரு பைத்தியம்னு இயக்குனர் பாலமகேந்திரா சொல்லியிருக்காரு. கமலஹாசன் தன்னோட விஸ்வரூபம் படத்தை இயக்குனர் பாலமகேந்திரா கிட்ட சமீபத்தில் போட்டு காட்டியிருக்காரு. இந்த படத்தை பார்த்த பிறகு பாலமகேந்திரா சொல்லும்போது கமல் தன்னை அர்ப்பணித்து இந்த படத்தை எடுத்திருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க வேண்டும். கமலுக்கு பைத்தியம் சினிமா மேலே. இந்த பைத்தியம் இருக்கிற வரைக்கும் கமலை யாரும் அசைச்சிக்க முடியாது. விஸ்வரூபம் படத்தை பார்த்த பிறகு கமல் ஒரு தமிழன், என் நண்பன், என்னை போன்ற சினிமாவை நேசிப்பவன் என்பதில் மிகவும் பெருமைப்படுறேன். கமலை உலக நாயகன் அழைக்காமல் உலக இயக்குனர் அழைக்கணும்னு சொல்லியிருக்காரு.